Hi, I am Dr. Madan, Boost Dental Care Paramakudi. மாஸ் டிவிலியர்களுக்கு இனிய தீபாவளி நல்ல நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளினா என்ன? ஸோ தீபாவளியில் மூணு விஷயம் தான் நமக்கு வந்து மெயினாக நமக்கு வரப்போகுது. மூணு விஷயம், ஒன்று பட்டாசு, இன்னொன்று நம்ம என்ன ட்ரெஸ்ஸு, மூணாவது ஸ்வீட். ஸ்வீட்டுன்னு சொன்ன உடனே மெயினாக ஞாபகம் வர போகிறது என்ன? பூச்சிப்பல்லு. பூச்சிப்பல்லு எப்படி வருது? பூச்சிப்பல்லு எப்படி வருதுங்கிறத அதை சொல்கிறதுக்கு தான் உங்கள் டென்டிஸ்ட் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நம்ம பூச்சிப்பல் வர்றதுக்கு மெயினாக எல்லாரும் சொல்கிற ஒரே ரீசன், சாக்லேட் சாப்பிடாத பூச்சிப்பல் வரும், பிஸ்கட் சாப்பிடாத பூச்சிப்பல் வரும், இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சாக்லேட்டு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீமு, ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால பூச்சிப்பல் வருமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பூச்சிப்பல் வரும். ஸோ பூச்சிப்பல் வந்தால் எப்படி நம்ம அதை பாதுகாத்துக்கிறது, பூச்சிப்பல் வராமல் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஏஜ் பீப்புள்ஸ்க்கு எந்த மாதிரி பூச்சிப்பல் வரும், ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேயே சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில், அதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூச்சிப்பல்லுங்கிற போது சாக்லேட்டு, பிஸ்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதை தவிர்த்து டே டு டே லைஃப்பில் என்னென்ன நம்ம பண்ணுறோம்? நீங்கள் டீ காஃபி கொடுக்குறீங்க, அதில் சுகர் இருக்குது. ஸோ குடிச்சிட்டு எத்தனை பேர் வாய் கொப்பளிக்கிறோம்? கொப்பளிக்கிறது கிடையாது. நம்ம சாப்பிட்ற நார்மல் ரைஸில் கூட சுகர் கண்டென்ட் இருக்குது. சாப்பிட்டுட்டு எவ்வளோ பேர் நல்லா வாய் கொப்பளிக்கிறோம்? கொப்பளிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் நைட் டைம் ப்ரெஷ் பண்ணிட்டு படுக்கிறோம்? படுக்கிறது கிடையாது. இப்போது நைட் டைம் ப்ரெஷ்ஷிங்கில் ஏன் நிறையா டாக்டர்ஸ் வந்து காலையிலேயும் நைட்டும் ப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, முக்கியமாக நைட் டைம் காலையில் கூட ப்ரெஷ் பண்ணாதீங்க வேண்டாம், வாய் கொப்பளிச்சா போதும், நைட் டைம் நீங்கள் கம்பல்சரியாக ப்ரெஷ் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறோன்னா, இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கோம், நைட்டு அம்மா வந்து எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை விளக்காமல் சிங்கில் போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், காலையில் வந்து அந்த சிங்கை மூந்து பார்த்தா ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஏன் அந்த பேட் ஸ்மெல் வருது? ஸோ அந்த சிங்கில் நமக்கு ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பாக்டீரியா எதனால் ஆகுதுன்னா, அந்த நம்ம கண்டாமினேட் ஆன ஃபுட்டு எல்லாமே கெட்டு போகிறதுனால அதில் வந்து ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கும்போது தான் அந்த பாக்டீரியா நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போது நீங்கள் காலையில் டீ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் வடை டீ எல்லாமே சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஸ்வீட்லேருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு சும்மா வாயை குப்பிச்சுட்டு படுத்துகிறோம். ஆனால் முக்கியமாக அந்த கடவாப்பல்கள் ஏரியாவில் சுத்தமாகவே அந்த சாப்பாடு வெளியவே போயிருக்காது. அப்போ அந்த சாப்பாடு உள்ளவே இருக்கும், நம்ம வாயை நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வாயை மூந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். நீங்கள் நைட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு படுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்மெல் வராது, காலையில் நார்மலாக இருக்கும். ஓகே, இப்போது சாக்லேட் சாப்பிட்றதுனால பூச்சிப்பல் வருமானு நான் முதல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். நிஜமாலே சாக்லேட் சாப்பிட்றதுனால பூச்சிப்பல் வராது. சாக்லேட் சாப்பிட்டு திருப்பி நம்ம வாய் கொப்பளிக்காதனால தான் நமக்கு பூச்சிப்பல் வருது. முக்கியமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாக்லேட் சாப்பிட்றோம். சுகர் கண்டென்ட் நம்ம எப்படி இருந்தாலும் எடுத்துக்க தான் போகிறோம் ஒரு லைஃப்பில். ஸோ என்ன சுகர் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம நல்லா வாயை கொப்பளிக்கணும். இதுதான் மெயின் ரீசன் பூச்சிப்பல் வர்றதுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எப்போருந்து பூச்சிப்பல் ஸ்டார்ட் ஆகும், எப்போருந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், எப்போ ஒரு குழந்தைக்கு வாயில் பல் முளைக்குதோ அப்போவே பூச்சிப்பல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்ம எப்போ மிஸ்டேக் பண்ணுறோம்? மேக்ஸிமம் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு நைட் டைம் பால் கொடுப்பாங்க, ஏன்னா பால் குடிச்சிக்கிட்டே தூங்கிடும். அந்த டைமில் என்ன ஆகுனா, பாலில் ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கா, நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு தூங்க விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, பாயை கொப்பளிக்க வைக்கிறது கிடையாது, ஏன்னா கொப்பளிக்க வச்சோன்னா பிள்ளை எந்திரிச்சோம் மறுபடியும் அழுகுங்கிறதுக்காண்டி அப்படியே தூங்கணும்னு விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தூங்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு காட்டன்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ லேசாக தண்ணியை நினச்சிட்டு அப்படியே வாய் ஃபுல்லாக தடை விட்டாலே அங்கேயே நம்ம முதல் ப்ரிகாஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் பூச்சிப்பல் வராது. ஓகே, விட்டாச்சு. இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 6 வயசுக்குள்ளேயே எல்லா பால் பல்லுமே முளைச்சோம், எல்லா பால் பல்லும் முளைச்சாச்சு, பூச்சிப்பல் ஆயிடுச்சு. பூச்சிப்பல் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து நம்மளை அந்த பாப்பா கூட்டு வந்து, எனக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பூச்சிப்பல்லாக இருக்குது, வலிக்குதுன்னு சொல்கிறா, என்ன பண்ணலாம்? ஸோ பால் பல்லை பிடுங்கிட்டா போதுமா, சரியாக போயிருமா? பால் பல்லை பிடுங்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த குவஷின்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ பல்லுங்கிறது ஏன் வந்து கடவுள் வந்து நமக்கு 20 பல் கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க, அது பூச்சிப்பல் ஆகுது. பூச்சிப்பல் ஆகும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து பூச்சிப்பல்ல பால் பல்ல பிடுங்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, பல் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும், மேல் வரிசை ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும், கீழ் வரிசை ஒரு அலைன்மெண்ட் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட டைமில் விழுந்து அதுக்கேற்ற மாதிரி முளைக்கும். நம்ம அதை முன்னாடியே நம்ம பிடுங்கிட்டோம்னா
பல்லு வளர வேண்டியதோட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவே வளரும், இல்லாட்டி கோணமானலாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் 14 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு கோணமானலாம் கோணமானலாம் முளைச்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஜெனட்டிக்காகவும் அந்த மாதிரி முளைச்சிருக்கலாம், ஆனால் தப்புனாலையும் வரலாம். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது, பல்லை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சரி பண்ணணும். எப்படின்னா, ஒரு பூச்சி பல்லுங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, குழந்தைகளையோ இல்லை பெரியவங்களோ வச்சுங்களேன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நார்மலாக நம்ம வந்து யாருமே பல்ல எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி பூச்சி பல்ல ஆரம்பிக்குங்கன்னா, நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, நாக்கை வச்சு அந்த பல்ல தொலாவி தொலாவி பார்ப்பீங்க. ஸோ ஏன் தொலாவி பார்க்குறீங்க? அந்த இடத்துல சாப்பாடு தங்கும், சாப்பாடு தங்கணுன்னா அதை எடுக்கணுங்கிறதுக்காண்டி நாக்கு போய் அதோட வேலையை பார்க்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ப்ரிகாஷன் பண்ணிட்டா கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக சிமெண்ட் வச்சோ இல்லை லேசாக எடுத்துகிட்டு பேஸ்ட்லையோ ப்ரஷ்லையோ நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, அந்த ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பெருசாகும் போது நல்லா சாப்பாடு தங்கும், நல்லா சாப்பாடு தங்க சாப்பாட்டை எடுக்கவே முடியாது. அப்போ என்ன தப்பு பண்ணுறோம்? ஊக்க போடுறது, குச்சி யூஸ் பண்ணுறோம். குச்சி யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு மட்டும்தான் எடுக்கிறோமோ, அந்த ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் போசை இன்னும் கொஞ்சம் உள்ள, அதாவது ட்ரில் பண்ண மாதிரி நம்மளே உள்ளே தள்ளிக்கிட்டே போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்ச நாள் சென்று கூச்சம் கொடுக்க ஆரம்பிச்சோம். கூச்சம் எப்படி? டீ குடித்தாலும் காஃபி குடித்தாலும், டீ சூடாக இருக்கும், காஃபி கூலிங்காக இருக்கும், ரெண்டு அதிகபட்சமான ஒரு எக்ஸ்டென்ஷன் போகும்போதும் நமக்கு சிவியர் கூச்சம் வரும். கூச்சம் வந்தால் என்ன ஆகும்னா, இப்போ இந்த பல்லு கூசுது, ஒரு ரைட் சைடு வந்து எனக்கு வந்து ஒரு பல்லு கூசுதுன்னா சிம்டம்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஒன் சைடு தலை, கண், காது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே சென்சேஷன் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு டைரக்ட்லி நம்ம வந்து டென்டிஸ்டை போய் இந்த ஸ்டேஜ்லையாவது நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது டென்டிஸ்ட் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பல்லுகளை அந்தந்த டைமில் அதுவாக விழுகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதை நான் வந்து முன்னாடியே பாதுகாத்துக்கிற வேண்டியதான். ஒருவேளை நீங்கள் பூச்சிப்பல்ல ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை, வலியும் கொடுக்கல, ஆனால் பூச்சிப்பல்லாக இருக்குது, கருப்பாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அந்த பல்ல அடுத்து கீழே உள்ள பெருந்தண்டு பல், அதாவது விழுந்து பால் பல்லெல்லாம் விழுந்து நம்மளுக்கு பெரியவங்களுக்கு முளைக்கிற மாதிரி பல்லுகளை முளைக்கும் போது அந்த இடத்துலையே அது வந்து இன்ஃபெக்ஷன் முளைக்கும் போதே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வர பல்லுகளை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இது 6 வயசுக்குள்ள இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 6 வயசை தாண்டும் போது 6லேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு பால் பல்லெல்லாம் விழுந்து பெருந்தண்டு பல்லு நமக்கு ஒன்று ஒன்றா முளைக்கும். இந்த ஸ்டேஜ்லேயுமே நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, இதே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஆஃப்டர் உங்களுக்கு 13 வயசு 14 வயசை தாண்டி வரும்போது எல்லா பால் பல்லுமே விழுந்து உங்களுக்கு 28 பல் முடிஞ்சிடும். அதாவது 28 பல், வாயில் பால் பல் 20 பல் இருக்கும், அந்த 20 பல் விழுந்து 32 பல்லாம் முளைக்கும். அந்த 32 பல்லுமே முளைக்காது, நிறைய பேருக்கு 28 பல் முளைச்சிருக்கும், மீதி உள்ள 4 உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும், சில பேருக்கு முளைக்கும் முளைக்காமல் கூட போகலாம். ஸோ ஆஃப்டர் 14 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஆஃப்டர்